ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான போட்டியில் ஒரு மிக சிறப்பான ஒரு வெற்றியை வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து பெற்றாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணமான தினேஷ் கார்த்திக்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தினேஷ் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 34 பந்துகள்லேயே 66 ரன்களை அடிச்சிருந்தார். இந்த நேரத்தில் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு போஸ்ட்மேன் ப்ரெசன்டேஷனில் வந்து டூப்ளசஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். அப்போ அவர் என்ன பேசியிருந்தாருனாக்கா, கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து நாங்கள் 190 ரன்கள் அடித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னாக்கா, ஒன்று தினேஷ் கார்த்திக், இன்னொரு ஷபாஸ் அகமதுன்றது மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா முதல்லயே நாங்கள் வந்து விக்கெட்டுகளை பறி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதன் பிறகு மேக்ஸ்வெல் வந்து ஒரு அளவுக்கான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் நாங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த ஸ்கோர் ஒரு 160-150 வரைக்கும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா விக்கெட்கள் வந்து ஒரு 5 விக்கெட்கள் வந்து 100 ரன்களுக்குள்ளாகவே இழந்துட்டோம். அதனால் வந்து மீதம் இருக்கிற ஓவரில் ஒரு 160 கொடுத்தா கூட அந்த ஒரு டார்கெட் வந்து மிக சிறப்பான ஒரு டார்கெட்ன்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். பட் அதை மீறி ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள் செஞ்சிருக்காரு. இந்த நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐபிஎல் சீசன்கள்லேயே இது அவருடைய மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சீசனாக இருக்கும். இந்த சீசனில் அவர் எங்கள் அணியில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். கண்டிப்பாக அவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்துக்கும் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளசஸ் வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, டிகே வந்து எந்த ஒரு சீசன்லையும் இல்லாத அளவுக்கான ஒரு மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காருன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ஒரு உண்மையான விஷயம் தான் சொல்ல முடியும். ஒரு மிக அவர் வந்து கடுமையாக போராடி இருக்காரு. பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ரெகனேஷன் கிடைச்சிருக்கானா, கண்டிப்பாக கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால் இந்த மாதிரி ஐபிஎல் போட்டிகளில் அவர் கண்டிப்பாக மீண்டெழுந்து வந்து இந்தியன் அணியிலும் இடம் பிடிச்சு டி20 வேர்ல்டு கப்லையும் வந்து அவர் மிக சிகப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்ல முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் டிகேவுடைய இந்த ஒரு டூப்ளசஸ் வந்து டிகேவை பற்றி சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.